எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டவுஸ் டெய்லியூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முந்தான நடந்த குரூப் ஃபோரில் நடந்த குரூப் ஃபோர் சம்ஸை வச்சு நம்ம வீடியோ போட போகிறோம் சம்ஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு சம்மே ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் சம் பாருங்கள் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் பெருக்குத்தொகை அறநூற்றி இருபத்தஞ்சு எனில் முதல் உறுப்பு காண்க ஸோ நான்கு உறுப்புகள்னால் அந்த உறுப்புகள் எப்படி இருக்கும்னா ஏ பை a by r, ஏஆர் ஏஆர் க்யூப் இதோட மதிப்பு தான் எவ்வளோ ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு பெருக்கு தொகையெலாம் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்ப்பா இன்ட்டு பண்ணலாமா ரைட் இந்த ஆர் இந்த ஆர் கேன்சல் இந்த ஆர் cube, இந்த ஆர் க்யூப் கேன்சல் ஸோ டோட்டல் எத்தனை a ஏ பவர் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபைவாக என்ன வரும் 125, 5 ஃபைவ் போட்டா 25 ஃபைவ் வளப்பட்டா ஃபைவ் அகெயின் ஃபைவ் விவளபட்டா ஒன் தர்ப்போர் எத்தனை 5 ஃபோர் ஃபைவ் 5, ஏ பவர் ஃபோர் to 5 ஃபைவ் பவர் ஃபோர் தரஃபர் ஏவோட வேல்யூ என்ன ஃபைவ் க்ளியராங்க ரைட்டா ஸோ இதே மாதிரி ஒரு பெருக்குத்தொடர் வரிசையினு அடுத்தடுத்த நான்கு உறுப்புகளின் பெருக்குத்தொகை இரநூத்தி 256, டூ எனில் முதல் உறுப்பு என்னங்கிற ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் சம் ஒன்று கூட்டல் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு பத்து ஸ்கொயர் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஏனில் ரெண்டு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயரோட ப்ளஸ் இருபது ஸ்கொயரோட மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க இப்போ பாருங்களேன் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் அப் டூ பத்து ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் இதை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு ஸ்கொயருங்கிறத ரெண்டு இன்ட்டு ஒன்று ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா நாலு ஸ்கொயராக ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஆறு ஸ்கொயராக ரெண்டு இன்ட்டு மூணு இரு மூணு ஆறு ஹோல் ஸ்கொயர் இது பத்து ஸ்கொயர் ஸ்கொயரை எழுதலாம் ரெண்டு இன்ட்டு என்ன எழுதலாங்க அஞ்சு ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா சாரி இங்கே கொஸ்டினில் இருபது இப்போ ரெண்டு இன்ட்டு பத்து ஹோல் ஸ்கொயர் இப்போ இதில் பாருங்கப்பா எல்லாத்துலேருந்துமே ஒரு ரெண்டு ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துருங்க எடுத்துடலாமா எடுத்துட்டிங்கன்னா வரும் ரெண்டு ஸ்கொயரை வெளியெடுத்துட்டீங்களா மீதி இங்கே இருக்கிறதுல ஒன்று ஸ்கொயர் இங்கே ஒரு ரெண்டு ஸ்கொயர் பச்சனா மீதி ரெண்டு ஸ்கொயர் இங்கே மூணு ஸ்கொயர் அப் டு பத்து ஸ்கொயர் ஓகேவா ரெண்டு ஸ்கொயர் நாலு இதோடய மதிப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ த்ரீ எயிட்டி ஃபைவ் மீதி ரெண்டு முப்பத்தி நாலு மீதி மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு கூட்டினா ஆயிரத்தி என்பது இந்த சம்முக்கான சரியான ஆன்சர் சரிங்களா ரைட் ஸோ இது சிக்ஸ்த்து சம்மு இப்போ பார்த்துரலாம் மொத்தம் சிக்ஸ் சம்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம் குரூப் ஃபோரில் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ ஒன் டூ என்ற தொடர் வரிசையில் ஏழாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க அப்போ இது என்ன டி ஒன் டி டூ டி த்ரீ இப்போ இது வந்து ஒன் பாயிண்ட் டூவில் எழுதுனா டி ஒன்ன ஒன் பாயிண்ட் டூ ஒன் டென் பவர் மைனஸ் ஒன்னு எழுதலாம் இல்லையா டி டூ அப்படி எழுதலாம் 1.2 பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூன்னு எழுதலாம் ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்களேன் இப்போ ஒன் பாயிண்ட் டூ வச்சிங்கன்னா எத்தனை டிஜிட்ட ரெண்டு டிஜிட் ரைட் டி த்ரீ அதே மாதிரி சொல்லுங்கள் என்ன வரும் ஒன் பாயிண்ட் த்ரீ நீங்கள் பாயிண்ட் வச்சா எத்தனை மைனஸ் ரிவர்சத்தில் போகுது ஒன் டூ த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ நமக்கு கேட்குறது டி செவன் தஃபோர் டி செவன் 1.2 ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் சவன் என்பது கரெக்டான ஆன்சர் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள் மூன்று எண்களின் கூடுதல் இரநூத்தி அறுபத்தி நாலு முதல் எண் இரண்டாவது எண்ணை போல் இரண்டு மடங்கு மூன்றாவது எண் முதல் எண்ணில் மூன்றில் ஒரு பங்கு எனில் இரண்டாவது எண் என்ன கேட்குறாங்க பாருங்கள் மூன்று எண்களின் கூடுதல் எவ்வளோ இரநூத்தி அறுபத்தி நாலு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசர்ட் எவ்வளோப்பா இரநூத்தி அறுபத்தி நாலு முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை போல் இரண்டு மடங்கு அப்போ எக்ஸ் எக்ஸீக்குவல்டு என்ன டூ ஒய் மூன்றாவது எண்ணானது முதல் எண்ணில் மூன்றில் ஒரு பங்கு அப்போ எக்ஸ் பை த்ரீ க்ளியரா ரைட் இப்போ இசர்ட்டுக்கு பதிலாக எக்ஸோட மதிப்பு போடுங்க என்ன வரும் டூ ஒய் பை த்ரீ இந்த மூணு வேலையும் அப்ளை பண்ணுங்கப்பா எக்ஸுக்கு பதில் என்ன டூ ஒய் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ஒய் இசர்ட் பலா டூ ஒய் பை த்ரீ ஈக்குவல் to டூ சிக்ஸ்டி ஃபோர் டூ ஒய் ஒய் சேர்த்தா த்ரீ ஒய்யா ப்ளஸ் டூ ஒய் பை த்ரீ டூ சிக்ஸ் ஃபோர் இந்த த்ரீ இங்கே கிராஸ் பண்ணுங்கள் என்ன ஆயிரும் நைன் ஒய் ப்ளஸ் டூ ஒய் டூ சிக்ஸ் ஃபோர் பை த்ரீ ஒய் டூ ஒய் என்ன வரும்ப்பா லெவன் ஒய் இதை மூணாவில் பிறக்கினீங்கன்னா முன்னாள் பன்னெண்டு மீதி ஒன்று மூவார் பன்னெண்டு ஒம்பது ஏழுன்னு வரும் அப்போ லெவன் ஒய் செவன் நைன்டி டூனா ஒய் 11, செவன் நைன்டி டூ பை லெவன் செவன் லெவன் சார் செவன்ட்டி செவன் பிஜி டூ 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 என்னப்பா டூ இஸ் தான் கரெக்டான ஓகேங்களா ரைட் இரண்டாவது எண் இதே முதல் என் கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க is equal டூ ஒய் தர் ஃபோர் டூ இன்ட்டு செவன்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு வரும் இல்லையா இன்கேஸ் எக்ஸ் கேட்டால் ரைட் நெக்ஸ்ட் தான் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று மடங்காக ஆகும் காலம் இந்த மாதிரி மடங்கு வச்சு போட்டால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் குறிப்பிட்ட அசல் என்னன்னு தெரியல சரிங்களா அப்போ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் போடுவோம் இல்லைங்களா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதில் என்ஆர் ஹண்ட்ரட் மட்டும் போட்டுக்கோங்க கேள்வியில் இங்கே மூணு மடங்குனா அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுங்கள் ரெண்டுன்னு ரெண்டு மடங்குன்னு கேட்டால் மைனஸ் பண்ணி ஒன்றுன்னு போடுங்க நாலு மடங்குன்னு கேட்டால் நாலில் ஒன்று போச்சுன்னா மீதி மூணுன்னு போடுங்க ஆண்டு தெரியாது அதான் கண்டுபிடிக்க போகிறோம் ஆறு என்னது எட்டு பை ஹண்ட்ரட் முடிஞ்சிச்சு டூ சரிங்களா அப்போ எயிட் என் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் ஏன்னா அந்த ஹண்ட்ரட்ங்கிட்ட போகவேல மல்டிப்ளை ஆயிடும் அப்போ என்ஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் பை எயிட் அப்படிங்களேன் ஃபோர்த்து டேபிள் அடிக்கலாம் டூ ஃபோர் சார் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் சார் டூ ஹண்ட்ரட் ஒன் டூ சார் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ சார் ஃபிஃப்டி அதுபோல் என்ன சீக்கல்ட்டு எத்தனை இயர்ஸ்ப்பா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எத்தனை ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் ரைட்டா ஸோ லாஸ்டாக பாருங்கள் இந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய டைம் கேட்குறாங்க ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் சீக்கல் டு சிக்ஸ் ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் என்னன்னு கேட்குறாங்க இப்படி கேட்டாங்கன்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்னால் ஒரே ஃபார்முலா தான் ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஏ க்யூ ப்ளஸ் த்ரீ ஏ ஏக்கு பதிலாக இந்த சிக்ஸு அப்போ சிக்ஸ் க்யூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸு சிக்ஸ் க்யூப் டூ சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட்டீன் டூ சிக்ஸ்டீன் எயிட்டீன் கொட்டினீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் தான் ஓகேவா ஸோ இதோட மொத்தம் ஆறு சம்ஸ் பார்த்துட்டுங்க ஸோ இந்த ஆறு சம்ஸ் எப்படி ஈஸியாக இருந்துச்சா ஓகேங்களா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ